ஒரு ஒருத்தர் இருக்கும், நான் தெலுங்குல பார்க்க விரும்ப மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அவர் வாய்ஸ் அவர் வாய்ஸ் அதாவது அவர் வர அவர் வாய்ஸ்ல கேட்டா நான் கேட்கு. ஏன்னா அப்பெல்லாம் ஜெமினியில போடுவாங்க சார், உங்களுக்கு தெரியும். இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் சன் டிவியில் படம் வரும். ஜெமினியில மட்டும் படம் வந்த உடனே, ஐ மீன் படம் வரத 1.5 வருஷத்துல போட்டுருவாங்க. இப்போ படைய போல அப்படி வரும்போது எனக்கு தலைவர் வாய்ஸில் பார்க்குற அந்த ஃபீல் இருக்கா இல்லை, மனசர் கொடுத்துருப்பாங்க அது டைவெலாம். ஸோ அதை நான் விரும்ப மாட்டேன். அவர் ஓன் ஓன் வாய்ஸாக கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே பார்த்துருக்கேன் தலைவருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி தமிழ் மூவிஸ் எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ ஹிந்தியில் இருக்கிறது அதர் லாங்குவேஜஸில் இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கம்மி. நம்ம தமிழ் மூவியில் எல்லாமே தலைவர் எல்லாமே பார்த்துருவேன். ரிப்பீட் போட்டாவது பார்த்துட்டு எங்கள் அப்பா எத்தனை வாட்டி தான் பார்ப்பேன் எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு சொன்னாலும் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு டக்குன்னு அருணாச்சலம் படம் பார்க்கணும் போல இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியலையே, எங்கே இருக்குன்னு தெரியல, தேடிட்டே இருக்கேன் இல்லை. அப்புறம் என்னால் எல்லாருக்கிட்டே கேட்குறேன், யார் தாங்கப்பா படம் பார்க்கணும் போல இருக்கேன், அப்புறம் கடைசியில் ஜின்னா தான் சரி இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா ஒரு போல்டரில் வசி தெலுங்கு கொடுத்தீங்களா? தமிழ்ல நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க எடுங்க ஃபர்ஸ்ட் எல்லா சீனும் ஒன் பை ஒன் எடுங்க அப்படின்னு. ஆஃபீஸ்ல இருக்கோம்மா பரவாயில்ல நீங்க எடுங்க அப்படின்ட்டு மேனேஜர் கிட்ட பேசுற மாதிரியே பேச மாட்டேன். அந்த தலைவர்னு வந்துருச்சுனா மட்டும் அப்படியே அவரே யூ ரிப்போர்ட்டிங் டு மீ ரிமெம்பர் அப்படின்னா இட்ஸ் ஓகே சார் சாரி சார் அப்படின்ட்டு அப்படியே அப்படி போயிடும். ஆல்மோஸ்ட் எல்லா படமும் கவர் பண்ணியாச்சு. அதர் லாங்குவேஜஸ் மட்டும் ஹிந்திலாம் அவ்வளோவா பார்க்கறது இப்போதான் ஹிந்தியில பார்க்க ஆரம்பிச்சுது. அண்ட் படம் பார்க்க ஆரம்பிச்சதே வந்து இப்போ அப்பா அம்மாலாம் கூட்டு பொண்ணு கிடையாதுன்னு சொன்ன மாதிரி. ஸோ 2011-12 நம்ம சம்மாரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் எல்லா வேலையும் ஒன்று ஒன்றா பண்ணுறது, இது அமேசான் ப்ரைம் வாங்குறது, இது வாங்குறது, அது வாங்குறதுன்னு எல்லாமே நம்ம ஆரம்பிச்சதுக்கப்புறமா வருது. ஸோ அப்போ தான் எல்லா படமும் பார்க்குது. ஸோ இனிஷியலாக பார்த்தது கிடையாது, ரீசெண்டாக ஒரு 7-8 இயர்ஸில் ஓகே எல்லா படமும் ஒன்று ஒன்றா போர் அடித்தாலும் எடுத்து பார்க்கலாம். எதனா ஒன்று போட்டு பார்த்துட்டு கனவுலலாம் படையப்பெல்லாம் பார்த்துட்டு எத்தனையோ வாட்டி ஒரு 50-60 வாட்டி பார்த்தாச்சு. ஒரு நாள் பார்த்துட்டு படுக்கிற கனவுல பாம்பு என்ன துரத்துது, ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலறி அடிச்சு எந்திரிக்கிறப்ப எத்தனை வாட்டி சொல்றது பாப்பா உனக்கு அப்படி நீங்க அப்பா வர திட்டவர். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய லைக் எவ்ரி மொமெண்ட் இஸ் ட்ரெஷர் டு மீ. அந்த மாதிரி ஐ ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஷேர். நீங்க சொன்னீங்களா அந்த 166 சொன்னது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நிச்சயம் நான் சொல்றேன் இந்த படம் பேர் வந்து நீங்க யாரும் கண்டிப்பா பார்த்துருக்க முடியாது, ரகுபதி ராகவன் ராஜாராம். ரகுபதி அது கேபிள்ல போட்டிருந்தாங்க எங்களுக்கு பெங்களூர்ல. அப்படியா? அங்கே பெங்களூர்ல என்னன்னா ஒரு கேபிள் அப்போல கேபிள் சேனல் தான் ட்ரெண்ட் சார் எப்பவுமே. ஸோ அங்கே அப்போதான் அந்த பிரிண்ட் காலி ஆனதுக்கு அப்புறம் தான் அது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அதில் விஜயகுமார் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. விஜயகுமார் ரகுபதி ராகவ ராஜாராம்ல இருக்காரு. ஆமா ஜெய் கணேஷ். ஆமா அவர் தான் நடிச்சு ஜெய் கணேஷ் எல்லாமே. ஸோ அதனால தான் நான் கான்ஃபிடென்ட் சார் பாதுகாக்க என்ன. ஏன்னா அங்கே 2010 அப்புறம் சார் கேபிள் சேனல்ஸ் ட்ரெண்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாம். ஏன்னா இந்த யூடியூப் ரொம்ப பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுனால இட் வாஸ் க்ரோயிங் அப் வெரி ரேபிட்லி. ஸோ கேபிள் பிஸ்னஸ் அவ்வளோ டவுன் ஆயிடுச்சு பெங்களூர்ல. ஸோ அப்போ வந்து எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லவேளை அப்போ நான் நினைச்சேன் நல்லவேளை தலைவர் ரேரஸ்ட் மூவிஸ் எல்லாமே இது கேபிளில் போட்டாங்க. ஸோ நான் பார்த்துட்டேன் என்ன சாரி நீங்கள் அந்த பேச்சுலர் நீங்கள் அதிர்ஷ்டாரி நினைக்கிறேன்னா, நான் வந்து இப்போ இவருடைய கலெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா படமும் கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு படம் நான் அதாவது தமிழ் சினிமா இருக்கிற அத்தனை அதாவது இந்தியா மட்டும் உலக நாடுகளிலேயே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஒரு படம் மட்டும் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, எங்கேயும் அதாவது மலேசியா சிங்கப்பூர் துபாய் மூல் கொண்டு தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல அந்த ஒரு படம் எங்கேயுமே இல்லை. நான் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துட்டேன் கிடைக்கல. எனக்கு அந்த ஒரு படம் வந்து ஜமீன் பல்லாவரம் 100 டாக்கீஸில் படம் பார்த்த அனுபவம். என்ன வருஷம் சார்? 78 இல்லை 77 ரகுபதி ராகவராஜ். ஆமாம் 77 அது 77 பிப்ரவரி 77 இல்லை அது அந்த படம் அது அப்போ பார்த்த அனுபவம்.
இப்போ யூடியூப்ல இருக்கு, ஆனா சின்ன ஒரு கிளிப்பு மட்டும் இருக்கு அவரோட இன்ட்ரடக்ஷன், தலைவர் இன்ட்ரடக்ஷன் போயிருக்க ஒரு சாங் மட்டும் இருக்கு, அது மட்டும் தான் யூடியூப்ல இருக்கு, மற்றபடி படம் இல்லை. அது அருமையான ஒரு படம், அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற படம் இதுதான் மெயின். அது சிஸ்டர் கேரக்டர் வந்து சுமித்ரா, விஜயகுமார், ஜெய் கணேஷ், ஜெய் அப்போ ஜெயச்சந்திரன் ஒரு நடிகர் இருந்தார், அவராக இருக்கார் அதில். இந்த மாதிரிலாம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அந்த படம். இந்த நூறு டாக்கேஸில் இப்போ தர டிக்கெட்டில் உட்காந்து படம் பார்த்த அனுபவம் எனக்கு அந்த ஒரு படம், இப்படி ஒரு அருமையான தரும். அதே மாதிரி கரூரில் எல்லோரா தேட்டர் அப்போ தலைவர் படங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ வந்து இந்த முரட்டு காலை டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏவிஎம்மில் வந்து என்ன ஒரு 8 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் வராங்க. காசிதன் கடவுளோட கடைசி படம், அதுக்கப்புறம் 1990s தான் இந்த படம் முரட்டு காலை தயாரிச்சாங்க. அது பிரம்மாண்டத்துக்கு அன்றைக்கி பேர் சொன்ன ஒரு படம்னா முரட்டு காலை. அது ஃபைட்ஸ் ஆகட்டும், சாங் ஆகட்டும், அந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த படத்தோட விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தினத்தந்தி பேப்பரில் வந்து ஸ்ட்ரிப் விளம்பரம்னு சொல்லுவாங்க, 2 column 53 cm சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும் அந்த விளம்பரம். நான் கூட இப்போ ரீசெண்டில் அந்த அதே டிசைன், அதே சைஸ் டிசைனு பாயும் புள்ளி இதெல்லாம் நான் இந்த ரீவிசிட்டில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, அந்த அந்த விளம்பரத்துக்கு பேர் தான் 2 column 53 cm. அதில் வந்து பார்த்திங்கன்னா முரட்டை கலை விளம்பரத்தில் வந்து மேலே தலைவரோட ஃபோட்டோ, அது கீழே வந்து அந்த ஊர் தியேட்டருடைய ஃபோட்டோ, அந்த தியேட்டரோட வசூல் போட்டு, ஒன்று அந்த தியேட்டர் ஓனரோட ஃபோட்டோ கிளிப் இன்சர்ட்டு, இல்லைனா மேனேஜர் ஃபோட்டோ போட்டு, இந்த தியேட்டரில் இத்தனை நாளில் இத்தனை வசூல்ன்றதை புள்ளி விவரத்தோடு போடுவாங்க. இப்போ போடுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 100 crore club 200 crore club அந்த பாக்ஸ் இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஜெனியூன் கலெக்ஷனு, ஏன்னா அப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அது சொல்ல வரேன் நான், அவ்வளோ அதாவது 1,000,000, 1,500,000, 1,000,000 rupees இவ்வளோ காசு அப்படின்ற அளவுக்கு புள்ளி விவரத்தோடு சொல்லுவாங்க. அவ்வளோ இருந்த பீரியட் அது. அதனால தான் சொல்கிறேன் அப்போலாம் வந்து தியேட்டர் போல் அப்போ தான் இந்த இந்த கரூர் எல்லோரா அதெல்லாம் வந்து பேர் கேள்விப்பட்டுறேன், பொள்ளாச்சி துரைசு இதெல்லாம் வந்து போடுவாங்க முரட்டு காலை. அந்த ஏவிஎம் படங்களில் தான் அதெல்லாம் நிறைய வரும். அது அவங்க தான் தியேட்டருக்கு விளம்பரம் கொடுக்க ஆரம்பித்தது. அது அப்படி வர பொண்ணான காலங்கள் அது. அதெல்லாம் நீங்கள் தலைவர் படங்கள் பார்த்தது இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அதில் என்னென்ன பிடிச்சிருந்தது சொல்லுங்கள். பாஷா, பாஷா ஏன்னாக்கா பாஷா வச்சு நான் வந்து தலைவருக்கு நிறைய ஃபேன்ஸை சேகரித்தேன். இங்கே பாரு, இதை பாரு, அதை பாரு, இதை பாரு அப்படின்னு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், அந்த அந்த சவுண்டை நானே வாயில் அப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்டைலாக பண்ணுற மாதிரி, ஸோ நானே இப்படி வாயில் வச்சுட்டு அப்படிலாம் அந்த 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 சவுண்டை பண்ண வச்சு எல்லாரையும் இங்கே பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை வந்து ஸ்கூல்லேயே நான் வந்து கொஞ்சம் இந்த கேன்வஸிங் கேம்பெயினிங் இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணேன். ஸோ இது இது ஏன் உனக்கு பிடிக்கல, ஏன் உனக்கு பிடிக்கல, எல்லாமே இருக்குது இல்லை, எல்லா ஃபேக்டரும் இருக்குது இல்லை, ஏன் உனக்கு அப்போ நமக்கு என்ன தெரியும், நமக்கு படம் பார்த்தோன்னா ஹீரோ வராரு, ஹீரோயினை காப்பாற்றுறாரு, படம் முடிஞ்சிடும். ஆனால் இதில் பாருங்கள், இது பாரு உங்களுக்கு ஏன் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் கேன்வஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பாஷா, பாஷாவில் எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எல்லாமே பிடிக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இன் அண்ட் அவுட் அவரோட சட்டை, அந்த அதில் எத்தனை பட்டன் இருக்குது எல்லாமே நான் அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்சர்வ், இப்படி பண்ணுறாருனாக்கா இந்த இடத்துல முடி எப்படி போகுது, எவ்ரி சிங்கிள் திங் வந்து நான் அதில் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த பாஷா படம் வச்சு நான் நிறைய பேரை சேர்த்துன்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஸோ இவ வந்து சொல்கிறதுல யாராச்சும் பிடிக்கலன்னா கூட பிடிக்க ஆரம்பிச்சிடும் போல, அந்த மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற, நீ வந்து அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நான் நிறைய பேரை வந்து தலைவருக்கு சேர்த்து விட்டேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கணும் அப்படிலாம் தே ஸ்டார்ட் சேயிங், ஆமாம் இல்லை இதெல்லாம் நல்லா பண்ணுறாரு இல்லை நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே டவுன்லைன் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த படம் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், ஐ லைக் த மூவி வெரி மச். இப்போ ரீசெண்டாக அப்படி ரிலீஸ் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ நைட் ஷோ வீட்டில் சொல்லலை. ஸோ நைட் ஷோ போயிட்டு ஃபீனிக்ஸில் எதுக்கு நான் அந்த படத்தை மறுபடியும் பார்த்தனாக்கா அந்த தலைவர் ஃபேன்ஸோடு அந்த படம் மறுபடியும் பார்க்குறது எப்படி இருக்கிறதுன்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடையாது, ஏன்னா நான் கூட்டிட்டு போகல. ஸோ அந்த 1 o'clock நைட்டில் கூட அடுத்து என்ன வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அங்கே இருக்க ஒரு 200 பேருக்குமே தெரியும் அடுத்து என்ன சீன் வரப்போகுது என்ன டைலாக் இருந்தாலும் அந்த ஆன்டிசிபேஷன் அந்த லுக் எல்லாமே எல்லோரும் அப்படி ஆன்னு பார்க்குறது இட் வாஸ் ஸோ என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுனே தெரில. எல்லாருமே வந்து வா அப்படின்ற மாதிரி வரத்துக்கு முன்னாடி கைதட ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் டைலாக் வரப்போது, எல்லாருமே லிசன் பண்ணுறோம் அவர் என்ன பேசுகிறாரு, பேசி முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கைத்தட்டலாம். பிகாஸ் அதெல்லாம் வந்து தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும், ஓகே பேசி முடிக்கிறது தலைவர் அப்புறம் வெயிட் அப்புறமா கைத்தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வெயிட் பண்ணி அந்த அந்த தலைவர் ஃபேன்ஸோட ஃபுல்லுமே அந்த க்ரௌட் ஃபுல்லுமே வந்து ஃபேன்ஸ் தான். ஸோ இட் வாஸ் ஸோ ஸோ ஆசம் அந்த படம் மறுபடியும் இப்போ நான் தியேட்டரில் பார்த்து ரிலீஸ் பண்ணதுக்கு இட்ஸ் லைக் வா நமக்காகவே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப லைக் யூ நோ க்ளோஸ் டு மை ஹார்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், உங்கள் வேலூரில் பார்த்தீங்கன்னாக்கா அலங்கார் தியேட்டர்ன்றது தலைவர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. அலங்கார், ஆமாம், அலங்கார் தியேட்டர் தான் ரெகுலர் அதிகமான படங்கள் தலைவர் படங்கள் அங்கே தான் ரிலீஸ் ஆயிருக்கு.
சக்க போடு போடும் கலை அலங்காரு அப்புறம் வேலூர் ராகவேந்திரா ராகவேந்திரா ஓகே ஓகே ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா அந்த ஜிவி அவங்களோட தேட்டராக இருந்தது அது இந்த ரெண்டு தேட்டர் தலைவரோட கோட்டை வேலூர் மாவட்டம் வேலூர் ஊர்லேயே அது அப்போது உங்களுக்கு பிடிச்ச படங்களை சொல்லுங்க ஒரு நடிகர் அப்படின்றதர் தாண்டி ஒரு தலைவர் அப்படின்னு மனசு குருன்னு சொன்னா இல்லையா பாபா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எனக்குள்ள வந்துச்சு எல்லாம் வேற மாதிரி எல்லாம் வேற வெளியிலாம் எல்லாம் விட்டுலாம் பட் இங்க எங்க எல்லாருக்கும் ஒத்து போற விஷயம் வந்து எல்லாருமே வெறித்தரமான பாபா பாட ரசிகர் நாங்கள் எல்லாருமே தலைவர் ரசிகர்ன்றதை தாண்டி அது என்னமோ அதில் ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் சார் திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அந்த பாபா படத்தை இப்போ என்னோட என்னோட என்ன சொன்னால் என்னோட வாழ்க்கையோட பாபா தான் ஸோ என்னோட என் ஃபோனில் அப்படி நிற்கிற அந்த ஸ்டில் தான் அது 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 என்னமோ தெரியல அந்த அந்த பாபா படம் வந்து பார்த்துட்டே இருப்பேன் காரணமே சொல்லணும் அவரை ஏன் பிடிக்கணும் காரணம் தெரியாத மாதிரி பாபாவை ஏன் பார்க்குற காரணமே தெரியாது பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் நான் லைஃப் ஏன்னா இன்னொரு விஷயம் உள்ளுணர்வு என்னென்னா வந்து அவங்க ரொம்ப ஒரு விஷயத்தை பிடிச்சி தான் குருக்காக ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணப்படும் அதில் வந்து அவர் ரொம்ப அவங்க ஜென்யூனாக இருந்திருப்பாங்க அந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு ஒரு ரசிகனாக கனெக்ட் ஆகும் எனக்கு பார்க்கும்போது ஆமாம் இதுதான் சொல்ல வராங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுன்றதை கன்வே பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை எத்தனை பேரை பார்த்து இப்போ கூட தெரியாது பார்த்துக்கிட்டே இருப்போம் எப்போ அந்த படம் ஏன்னா இப்போ ரொம்ப ஃபீல் நாங்களாக ஃபீல் பண்ணுறோம் தலைவர்கிட்ட தான் நாலு அந்த அருணாச்சலம் இந்த படையப்பா பாபா கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வள்ளி நாலு படம் இருக்குது அவங்ககிட்ட ஸோ அது ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க எத்தனை பேர் படம் தெரியாது அதை தாண்டி வந்து லைக் 70s 80s எடுத்துக்கிட்டா ஆனால் ஸோ அவர்கள் நான் ரொம்ப நிறைய தடவை பார்த்தப்படும் அவர்கள் வந்துட்டு எனக்கு ஆறுலேருந்து 20 தடவை வந்து அதை பார்த்தா தலைவர் இருந்த அளவுக்கு அழுகாக்கிறார் ராஜேஸ்வர் அது கூட சேர்ந்துட்டு அவர் இவர் அப்படியே நம்மளை அப்படி கண் வரைக்கும் கண்ணீர் நிற்கும் ராஜேஸ்வர் டக்குன்னு தட்டி விட்டுருவாரு கண் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அவங்க அப்படியே வந்து அது அதுவும் ஒரு லெசன் தான் ஏன்னா வந்து நம்ம லேட்டராக தானே பார்த்தோம் நீங்கள் தியேட்டரில் நாங்கள் ரொம்ப லேட்டராக பார்த்தோம் 2000s அப்புறமா பார்க்கும்போது ஏன்னா இப்படி ஒரு நடிகர் இப்படியெல்லாம் நடிப்பார் இருந்தளவுக்கு அழுவப்பார் நம்மளை வந்துட்டு ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தேன் அந்த படம் பார்க்கும்போது திரும்ப 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 அந்த படத்தை எப்போல்லாம் இப்போ உங்களுக்கு டிவியில் அடிக்கடி போகிறாங்களே எப்போ போட்டாலும் பார்ப்பேன் சார் வச்சு நான் அதில் அதுவும் அப்போ ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமியோட அவங்க பேசுகிற அந்த கான்வர்சேஷன் ஆகட்டும் எல்ஐ நரசிம்மன் சாரோட பேசுகிற அந்த தம்பி அவன் தங்கச்சி வீட்டில் போயிட்டு அந்த பொம்மை விசேரிக்க அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தாலே நான் எத்தனை ரூபா பார்த்து எனக்கு பேசும்போது ஒரு மாதிரி ஆகுது எனக்கு அது வந்து அதை பார்த்தாலே எமோஷன் ஆகிடும் நான் அது வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் அதை சும்மாலாம் டெலிவரி பண்ணிடவே முடியாது நம்ம விஷயங்கள்லாம் ஸோ அது நான் ரொம்ப நிறைய தடவை பார்த்த படம் அது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆன படம் அண்ட் தில்லுமுள்ளு வந்து அதாவது வந்து அதை மாதிரி வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து அப்படி காமிச்சதே பெரிய அதாவது வந்து பெரிய சேலஞ்சாக எடுத்து தான் பண்ணாங்க கேபி சார் அது வந்து ஓகே நினைத்தால் நினைக்கும்ல பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட் கிடையாது அந்த கேரக்டர் வரும் இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு ஓப்பனிங் ஷாட்டே வந்துட்டு இந்த வாட்டி உங்களை அங்கே சிரிக்க வைக்கலான் இருக்கோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது உடச்சிட்டு வர்றது மீசை இவன் ட்ரை பண்ணியிருப்பான் ஆக்சுவலாக இவன் வந்து அந்த ரீக்ரியேட் பண்ணியிருப்பான் மீசை தலைவர் எடுக்கிறத இவன் ஒரு நான் மீசை இல்லாமல் அந்த இன்ட்ரோ நான் ஒரு வாட்டி நான் டிக்டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு வாட்டி மீசை நிஜமாக எடுத்துகிட்டு அதை நான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இவன் அந்த மீசை எடுக்கிறத ஒரு டிக்டாக் பண்ணியிருப்பான் ஸோ அதில் ஒரு ஒரு சீன்லேயுமே எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் பார்த்தா அந்த படத்தை எவ்வளோ தடவை பார்த்தா நமக்கு தெரியும் அடுத்தடுத்து டைலாக் தான் போட போகிறான்னு தெரியும் ஆனால் சிரிப்பு தன்னை தள்ள மீறி வரும் அண்ட் பில்லா அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் சொன்னது தான் ஸ்டைல்ன்ற அர்த்தம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி அது அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியாதுல பாலாஜி சார்கிட்ட வந்து சொல்லுவாங்க பில்லா ஒரு ஆம்பளை எப்படி கையை டக்குன்னு மாற்றுவார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வரும் முதல்ல எப்படி கையை எப்படி இது இன்னும் எங்கேருந்து வருதுல பவர் முதல்ல இருந்த கையில் அப்படின்ற மாதிரி தோணும் பில்லா குரு சிஷன் வந்து என்னோட பர்த் இயர்ன்றனால ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் உண்டு சார் எனக்கு அது அது வந்து தலைவரும் இளைய தலகமும் வந்துட்டு அப்பா விளையாடி இருப்பாங்க இது எல்லாமே வந்து நான் லைட்டராக எப்படியாவது எனக்கு வந்து நான் டவுன் ஆனாலும் தலைவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் தலைவர் தான் வருவார் ரொம்ப ஸோ இது எல்லாத்துலேயுமே அவர் தான் இருக்கார்ற மாதிரி எனக்கு எப்போலாம் அப்படி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற டக்குன்னு குரு சிஷன் போட்டு பார்த்துருவேன் தர்மத்தின் தலைவர் பாலு கேரக்டர் ஆகட்டும் அது பார்க்குறது அண்ட் 90s அவங்க எல்லாம் குறிப்பிட்ட மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் பாஷான்றது வந்துட்டு எல்லாரோடையும் லைஃப்லையும் கனெக்ட் பண்ண அதாவது அதாவது மேக்னெட் மாதிரி வச்சுக்கோங்களேன் சுற்றிருக்கு இருமலாக ஒட்டிக்கிச்சு வந்ததில் அந்த மாதிரி ஏன்னா அவர் காந்தம் அவர் பண்ண வேலை தான் ஸோ அதில் நல்லாயிருக்க கண்ணாடி ரெண்டுத்தையும் உடச்சிட்டு மாட்டிப்பேன் நான் வந்துட்டு ஏன்னா இங்கே மூக்கில் மாட்டேன்னு சொல்லி நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் ரெண்டு பக்கமும் ஃப்ரேமோ இதை உடச்சிட்டு இப்படி வச்சு மாட்டிக்கிறதாகட்டும் இந்த கையை வாயில் வச்சு சத்தம் வர்றது ரொம்ப பர்சனலாக கனெக்டாக இருக்கும் பட் எனக்கு படையப்பா ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் நாங்களாம் நடுவில் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே உங்களோட அந்த நாலு படத்தில் உங்கள் ஃபேவரட் இருந்தால் நாங்கள் ஆளுக்கு பேசிக்கிட்டோம் முத்துவா படையப்பாவா பாஷாவான்ட்டு ஒரு ஒருத்தர் ஒரு காரணம் இருந்துச்சு முத்து வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பார்த்தா அதே மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ராஜாவை பார்க்கும்போதுலாம் ஆனால் அது ரொம்ப அது ஜமீன்தார் ரவிக்குமார் சார்கிட்ட கேட்டேன் சார் ஜமீன்தாருக்கு என்ன சார் பேர் அப்படின்னு கேட்டேன் அவரே எனக்கே தெரியலப்பா அப்படின்ட்டாரு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்படி ஒரு ஜமீன்தார் என்னடா அகைன் அதுவுமே வந்து ஒரு கனெக்ட் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஆக்ஷன்லாம் பண்ணிக்க மாட்டார் ஜமீன்தார் ஆனால் பட் அது பார்த்தாலே ஒரு நமக்கு அப்படியே அதாவது ஏஆர் சாரோட விஜயம் கேட்டோன்னு அப்படியே நமக்கே ஐயோ அந்த காசு நம்ம வாங்க மாட்டோமாங்கன்னு நிறைய வாட்டி தோணிருக்கு சார் ஐயோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்க மாட்டோம் போய் தலைவர் அப்படி வராரு ஒன்றும் ஒரே ஒரு நாங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு அப்கமிங் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை வர்றது அவரால் தான்
நம்மளை பார்த்து விளையாட்டு என்ன கண்ணா அப்படி அப்படி சொல்லிட்டாலே போதும் அவ்வளோதான் பெரிய படம் அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வளர்ந்த காலத்தில் இந்த படங்கள்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப உள்ளே இறங்கிட்டார் அவரை எடுக்கிறன்ற சாத்தியமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த படங்கள் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அருணாச்சலம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இப்போ இதை பார்க்காதனால அந்த படம் வந்து எப்படி இருக்கும்னு நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு தெரியல. அதில் அவர் பண்ண விஷயங்கள் நிறையா, அது அது ஒரு என்டர்டெய்னர் படன்றது இல்லை. எப்போ பார்த்தா என்ன எல்லோரும் நம்ம எண்ட் ஆஃப் த என்ன எதிர்பார்க்குறோம், படத்துக்கு போகிறோம், மனசார நம்ம ரிலாக்ஸாக ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதில் அது அவர் படங்களில் வந்து சலிக்க சலிக்கவே அதாவது தகிட்ட தகிட்ட கொடுத்துட்டே இருப்பார் தலைவர். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த படங்கள் எல்லாமே.